வெல்கம் பேக் டு சுதீஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. இந்த கருப்பு உளுந்து வச்சு எப்படிங்க சூப்பராக லட்டு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நான் ஒரு கப்பு கருப்பு உளுந்து எடுத்துக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் முழு உருட்டு உளுந்து எடுத்துக்கலாம், கருப்பு உளுந்துலேயும். நான் வந்து உடச்ச உளுந்து தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எது இருக்குதோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதில் போடுற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி, இது எந்த அரிசியாக வேணால் இருக்கலாம், இட்லி அரிசியோ இல்லை சாப்பாட்டு அரிசியோ எந்த அரிசி வேணால் எடுத்துக்கலாம். இது வந்து சேர்க்கும் போது நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அதை கடித்து சாப்பிடும்போது, இல்லைனா வெறுமனே உளுந்து சேர்க்கும் போது வளவளன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். கால் கப்பு வந்து நான் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். ஸோ இதையும் லேஸாக வறுத்துடலாம். இதோடையே 2 அல்லது 3 ஏலக்காய், உங்களுக்கு ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, ஏலக்காவோட ஃப்ளேவர் பிடிச்சிருந்ததுன்னா 2 அல்லது 3 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து வேணும்னா சுக்குப்பொடி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சுக்குப்பொடி சேர்க்கலை. ஸோ அது வந்து உங்களுடைய சாய்ஸு. நான் இதையும் சேர்த்து வறுத்து லேசாக வறுத்தா போதும். இதை பொட்டுக்கடலையை ரொம்ப நேரம் வறுக்கணும்னு தேவையே கிடையாது. இதையும் வறுத்தி எடுத்து வச்சுக்கிறேன். இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக துருவுன தேங்காய் கால் கப்பு வந்து சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் துருவுன தேங்காய், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காவே வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து லேசாக வறுத்து சேர்க்குறேன். ஸோ நீங்கள் வந்து உடனே காலி பண்ணுற மாதிரி இருந்தால் துருவுன ஃப்ரெஷ் தேங்காவை சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்ச நாள் வச்சு பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லேசாக வறுத்துக்கோங்க. வெறுமனே ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள் போதும். இதையும் வந்து நம்ம இதில் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம வறுத்த வச்ச உளுந்து, அப்புறமா வந்து அரிசி பொட்டுக்கடலையை மட்டும் அரைச்சிருக்கேன். அதுக்கப்புறமா நான் ஒரு கப்பு வந்து கருப்பட்டி ஆட் பண்ணுறேன். ஸோ கருப்பட்டிக்கு பதிலாக நீங்கள் வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் உளுந்தும் கருப்பட்டியும் சேரும்போது அந்த வாசனையும் சரி, அந்த டேஸ்ட்டும் சரி, அதனுடைய பயன்களும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நான் கிரைண்ட் பண்ணிட்டேன். இப்போ கருப்பட்டி போட்டும் கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த தேங்காய், ஸோ தேங்காவை வந்து எப்பயுமே லாஸ்ட்டில் அரைங்க. அரைச்சதுக்கப்புறம் இதை வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நெய்யில் வறுத்து வச்ச கொஞ்சமாக முந்திரியும் கொஞ்சமாக ஹீட் பண்ண நெய்யும் சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்து நமக்கு அப்படியே லட்டு பிடிக்கிறது பதத்துக்கு வரும், அதனால் நம்ம சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா நம்ம வந்து நல்லா பிடிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னானா நமக்கு வந்து லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வரும். இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் வந்து நீங்கள் லட்டு பிடிச்சி ஒரு பாக்ஸில் வந்து ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு முதுகு வலி இல்லை இடுப்பு வலி இல்லை ஜாயின்ஸ் எல்லாம் வலிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கருப்பு உளுந்து வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது வந்து நிறைய குழந்தைங்களுக்கு, வளர்கிற குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. அவங்களுடைய போன்ஸ் வந்து வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப ரொம்பவே நல்லது. ஸோ இதை வந்து என்றைக்காவது ஒரு நாள் பண்ணி வச்சு ப்ரிசர்வ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. இதே மாதிரி செஞ்சு பார்த்து கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தன், பாய் ஃப்ரம் சுதீஸ் கிச்சன்.